தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 11 மாவட்டங்களில் 594 குடும்பங்களைச் சேர்ந்த 2242 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களினால் இதுவரையில் 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் 604 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. 28 குடும்பங்களைச் சேர்ந்த 121 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி, கேகாலை, நுவரலியா, திருகோணமலை, களுத்துறை, கம்பஹா, கண்டி, குருநாகல், புத்தளம் மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிப்பாளர்களின் கோரிக்கைக்கமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தில் நீண்ட காலம் வழங்கப்படாதுள்ள ஆசிரிய உதவியாளர்களுக்கான நியமனங்கள் அடுத்த வாரம் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டிருந்த கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஆவணங்களில் உள்ள பிரச்சினை உள்ளிட்ட காரணிகளால் மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களின் நியமனம் இழுபறையில் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான நிதி தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் அவர்களுக்கான நியமனத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் குறிப்பிட்டார். மத்திய மாகாணத்திலிருந்து உதவி ஆசிரியர்களுக்கான 34 பேருக்கு ஏற்கனவே நியமனம் வழங்காமல் இருந்தது. அதுக்கான காரணம் இந்த ஆவணங்கள் தயார் இல்லாமல் இருந்துச்சு. நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்து உங்களுக்கு தெரியும். இப்ப அதுக்கான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நிதியும் அது கிடைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்ததாக 102 பேருக்கும் கிடைத்திருக்கு. இப்ப அதற்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டிருக்குது. அடுத்த வாரத்தில் அதற்கான நியமனத்தை மத்திய மாநில ஊடாக வழங்குவதற்கான ஏற்பாடு அமைச்சர் ஜீவன் சொன்னால் பணி செய்திருக்கின்றார். அதற்கான நிதியும் தற்போது வழங்கப்பட்டது. நீதிமன்ற வளாகங்களில் நீண்ட நாட்களாக தரித்திருக்கும் வழக்கின் சான்று பொருட்களுக்குரிய வாகனங்களை ஏலம் விடுவதற்கு ஏற்ற வகையிலான சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகங்களில் தரிக்கப்பட்டுள்ள வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்களால் பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளது. அவற்றை ஏலம் விடுவதற்கு ஊடாக பல மில்லியன் ரூபாவை அரசாங்கம் வருமானமாக ஈட்ட முடியும். இது தொடர்பில் உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகோட தலைமையிலான குழு ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. 3 அல்லது 6 மாதங்களுக்கு மேல் வழக்கு ஒன்று நிறைவு பெறாமல் நீடிக்குமாயின் அந்த வழக்குடன் தொடர்புடைய வாகனங்கள் ஏலம் விடப்படும். அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் வைப்பில் இடப்படும். பின்னர் வழக்கினூடாக விடுவிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் அதற்கான வட்டியுடன் சேர்த்து உரிமையாளருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாறாக குற்றம் நிரூபிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஏலம் விடப்பட்டதன் ஊடாக கிடைக்கப்பெற்ற வருமானம் அரசுடமையாக்கப்படும் வகையில் குறித்த சட்டம் உருவாக்கப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மலையகத்திற்கு தேவை பல்கலைக்கழக அன்றி மதுபான சாலை அல்ல என வலியுறுத்தினார். பெரும்பாலும் பெருந்தோட்ட மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிகளை இப்பொழுது மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்ற தங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அதிகமாக மது பழக்கத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியை இப்பொழுது அரசாங்கம் எடுத்து வருகின்றது என்பதுதான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்ற ஒரு விஷயமா. ஏனென்றால் நூரெலிய மாவட்டத்திலே 48 பார்களும் அட்டன் பகுதியிலே 64 பார்களும் மொத்தமாக 102 பார்கள் இப்பொழுது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் மேலே இப்பொழுது சில அரசியல்வாதிகளுடைய விசாரணையோடு கடந்த வாரத்திலே டயகம பகுதியில் ஒரு புதிய பார் உண்டாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை எதிர்த்து மக்கள் அங்கு போராட்டம் செய்கின்றார்கள். ஆகவே இந்த பார் அனுமதியை வழங்குவதற்கு அந்த தோட்டத்திலே இருக்கின்ற தோட்ட காணியை அந்த தோட்ட சூப்பரிண்டன் கொடுத்திருக்கின்றார். மலையகத்துக்கு கேட்டது, நுவரெலிய மாவட்டத்துக்கு கேட்டது, பல்கலைக்கழகமே தவிர இந்த பார்கள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பார்களை மூடுவதன் மூலமாகத்தான் அங்கு ஒரு கலாச்சார விடுவு ஏற்படும்.
விகாரிகளில் வளர்க்கப்படும் யானைகள் தொடர்பான கணக்கெடுப்பு பணியை ஆரம்பித்துள்ளதாக புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முத்துராஜா யானையை தாய்லாந்து மீளப்பெற்றதன் ஊடாக விகாரிகளில் உள்ள யானைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எனவே விகாரிகளில் யானைகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுவதுடன் அவற்றின் உடல்நிலை குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்படும். பேச்சு சுதந்திரம் அல்லது மத சுதந்திரம் என்ற போர்வையில் எந்த மதத்தையும் அவமதிக்க யாருக்கும் உரிமை இல்லை எனவும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகம், தொழில் அமைச்சு மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் ஒன்றிணைந்து நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இந்த நடமாடும் சேவையானது எதிர்வரும் 8ஆம் தேதி தெனியாய பகுதியில் இடம்பெறவுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், நலன்புரி கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கான தீர்வுகளை வழங்கும் முகமாக இந்த நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். மலையகம் அதாவது பதுளை நோரிலிருக்கு அப்பாற்பட்ட தோட்டங்களுக்கும் விஜயம் செய்யும் முகமாக அவர்களுடைய பிரச்சனையை ஒரு நடமாடும் சேவை மூலமாக தீர்த்து வைப்பதற்குரிய திட்டத்தை ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பிப்பதற்கு அமைய ஜனாதிபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் அரசாங்கம் மற்றும் தொழிலமைச்சு மற்றும் பெருந்தோட்ட கம்பலுடைய அதிகாரிகளுடன் எதிரொரு 8ஆம் தேதி தெனியாய பிரதேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்குரிய குறைபாடுகளை தீர்த்து வைக்கும் முகமாக அங்கு விஜயம் செய்ய இருக்கின்றேன். என்னோடு அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய சிரேஷ்ட ஆலோசகர் சாகர ரத்நாயக்க அவர்களும் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். 8ஆம் தேதி சனிக்கிழமை 2 மணிக்கு தெனியாய ஏஸ் குரூப் பகுதியிலும், அதே போன்று பிற்பகல் 4 மணிக்கு எனசல்வத்த அணிங்கந்த பனிங்கந்த போன்ற பிரதேசங்களிலும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அஸ்வசம வேலை திட்டம், தொழில் பிணக்குகள், என காணி பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கு அந்த பிரதேசத்தினுடைய மக்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு விஜயம் செய்வார்களானால் அங்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். தமது மகன் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதை தடுப்பதற்கு தலையீடு செய்யுமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸிடம் தமிழ் தாய் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ரேட்டா அருள் ரூபன் எனப்படும் குறித்த பெண் இலங்கையிலிருந்து 2012ஆம் ஆண்டு படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று தற்காலிக பாதுகாப்பு விசாவில் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக வசித்துள்ளார். அதன் பின்னர் அவருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவர் தமது மகனை ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்துவதற்கான நடவடிக்கையை எடுத்திருந்த நிலையில் அவரது விண்ணப்பத்தை அந்த நாட்டு குடிவரவுத்துறை 2016ஆம் ஆண்டு மறுத்தது. அவர் விமானம் மூலம் ஆஸ்திரேலியா சென்ற நிலையில் மெல்பர்ன் நகரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆஸ்திரேலிய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.